ஹாய் மக்களே ப்ரோ விண்டர்லேண்டுக்கு ஸ்பெஷலாக பிளாக் டீ வருமா இந்த பொண்டில் வருமா அந்த பண்டில் வருமா அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா கேட்டிருக்கீங்க இந்த ஒரு வீடியோவில் விண்டர்லேண்டில் வரக்கூடிய ஒரு சில முக்கியமான அப்டேட்ஸ் வந்து பார்த்தோன்னா பார்க்கலாம் ஸோ அதோட சேர்த்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான அப்டேட் வந்து பார்த்தோன்னா கிடச்சிருக்குது அதையும் பார்த்துடலாம் மாறாங்க லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ கண்டிப்பாக பண்ணுங்கள் அப்போ அந்த இந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் உன்னாடியே நம்ம சேனலில் பார்த்து சேர்த்து தெரிஞ்சிக்கலாங்க சரி ஓகே ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா டிசம்பர் மாதம் வர போகிறது ஆல்மோஸ்ட் இந்த மாதம் முடிஞ்சிடுச்சு ஸோ டிசம்பரில் ஃபர்ஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா யுவோ விளாட் வந்து பார்த்தோன்னா சேஞ்ச் ஆக போகுதுங்க இந்த யுவட்டில் ஏகே விசிஸ் எம் ஃபோர் எவன் அப்படியே இருக்க போது ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய கன் இருக்குது இல்லை அது வந்து பார்த்தோன்னா மாறப்போகுது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா மெக்லான் ஸ்கேரு மேலே வந்து பார்த்தோன்னா கிரீன் ஃப்ளேம் ட்ராகோ எம் டென் ஃபோர்டின் வந்து பார்த்தோன்னா வரப்போகுது ஸோ ஸ்கேர் நிறைய பேர் எடுக்கணும் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அதே எம் டென் ஒரு சில பேர் எடுக்கணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க அவங்க எல்லாத்துக்கும் இந்த ஒரு யூவாலெட் ஒருத்தா இருக்கும் ஸோ ஜனவரியில் புதுசாக ஒரு யுவாலெட் வந்து பார்த்தோன்னா வரப்போகுதுங்க அதுவும் புது கன்ஸ்கின்னு அது என்ன கன்ஸ்கின் வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது கெஸ்கின் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போட்டுவிடுங்க இல்லை அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள் அடுத்த வீட்டிலாம் சொல்கிறேன் சரி ஓகே அடுத்து வந்து பார்த்தோன்னா இந்த கில்டு ஸ்டோர் அமௌண்ட் இருக்குதுல்ல அந்த எமௌண்ட்டை அப்படியே கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி செம்மையாக வந்து பார்த்தோன்னா ஒரு எமௌண்ட் வந்து பார்த்தோன்னா வரப்போகுதுங்க இது வந்து டிசம்பரில் வரலாம் அப்படின்றத சொல்லியிருக்கிறானுங்க எமோட் பார்ட்டிக்கு பதிலாக இந்த ஒரு ஈவெண்ட் வரும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க ஸோ லக்கி ராயல் என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் டைமெண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா வச்சு செஞ்சு விடுவானுங்க ஓகேவா ஸோ பார்த்துக்கோங்க இந்த ஒரு எமௌண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் போட்டுவிடுங்க என்னை பொறுத்த வரைக்கும் கில்ட் ஸ்டோர் எமௌண்ட்டோட இந்த ஒரு ஃப்ளாக் எமௌண்ட் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத சொல்லலாம் அதே அமௌண்ட்டு தான் மாடிஃபிகேஷன் கொஞ்சம் வந்து இருக்குது ஓகே ஸோ இருந்தாலும் ஒரிஜினல் ஃப்ளாக் எமௌண்ட்டுக்கு ஈக்குவலாக வருமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வராது அது எப்போ ப்ரோ ரிட்டர்ன் பேக் வரும் அப்படின்னு சொல்லி கேட்கறது புரியுது கூடிய சீக்கிரம் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன் அந்த துரோணியை மட்டும் ஃப்ளாகை மட்டும் மார்ச்சுக்குள்ளார வரும் அப்படின்ற மாதிரி ஒரு லீக் கிடச்சிருக்குது இன்னும் கன்ஃபார்ம் கிடையாது ஓகேவா ஸோ ரைட்டு அடுத்து வந்து பார்த்தோன்னா டிசம்பரில் இருக்கக்கூடிய டைமண்ட் ஈவென்ட் வந்து பார்த்தோன்னா லெஸிஸ் மோருங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஸோ டிசம்பர் ஃபஸ்ட்டு அல்லது செகண்ட் வீக்கில் இருக்கலாம் அப்படின்றது வந்து பார்த்தினா கிடச்சிருக்குது ஓகேவா ஸோ இந்த லெசிஸ் மோர்க் வந்தது அப்படின்னா எத்தனை பேர் ட்ரை பண்ணுவீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நம்ம சர்வருக்கு வரக்கூடிய ஃபேடட் பில் இதுதான் இந்த ஃபேடட் பில் ப்ளூ லாக் ஈவெண்ட் இப்போ போயிட்டு இருக்குது இல்லை அது சம்மந்தப்பட்ட ஒரு பண்டில் தூக்கி போட்டு அப்படியே செஞ்சு விட்ருக்குறானுங்க ஓகேவா ஸோ இந்த ஒரு பண்டில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள் ஆயிரத்து நூறு டைமண்ட் செலவு பண்ணி நீங்கள் ஃபேடட் பில்லை எடுத்துக்கலாம் ஓகே அடுத்து வந்து பார்த்தோன்னா எக்கச்சக்கமான வேரோட ஒரு டவுட்டு பிளாக் டிஷர்ட் டிசம்பரில் வருமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரப்போகுது அதுவும் ஒரு பிளாக் டிஷர்ட் இல்லைங்க இந்த டைம் புதுசாக ஒரு பிளாக் டீ வேறு இறக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தா சொல்லியிருக்கிறானுங்க அது வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு ஜாக்கெட் தான் பிளாக் கலரில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இருந்தாலும் இந்த ஒரு ஈவெண்ட்டில் நம்ம ஓல்டு பிளாக் டீ வரும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறானுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஈவெண்ட் அப்படியே லக்கி ராயல் மாதிரிலாம் வரப்போகிறது இல்லைங்க அந்த விஷ் ஈவெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துச்சு எல்லாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பிளாக் டிஷர்ட்டு அதே மாதிரியே இந்த டிசம்பரில் விஷ் ஈவெண்ட் வரும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறானுங்க செத்தானுங்க மாப்பிள அப்பவே வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரம் டிமெண்ட் செலவாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டபுள் ஆறாயிரம் வந்து பார்த்தா பிடிங்கிடுவானுங்க ஓகேவா ஸோ எத்தனை பேர் ப்ளாக் டிஸ்ட்ரெட் வந்துச்சு அப்படின்னா ட்ரை பண்ணுங்க அப்படின்றத கமெண்ட் போட்டு விடுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் டிஸ்கவுண்ட் ப்ரோ வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்திங்க இந்த டைம் வருதுங்க டிசம்பரில் ஸ்டோரில் ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா கோல்டில் கொடுக்கலாம் அப்படின்றத சொல்கிறானுங்க என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன் அப்படின்னா மற்ற சருவருக்கெலாம் கோல்டில் வரும் நம்ம சொல்வருக்கு இந்த ஒரு டெத் அப்ரைசிங் சொல்லிட்டு ஒரு டோக்கனை கிளைம் பண்ணி கன்ஸ்கின் எடுக்கிற மாதிரிலாம் வரும்ல அது மாதிரி ஏதாவது ஒரு டோக்கன்ல கொடுக்கலாம் அப்படின்றது கிடைச்சிருக்குது இன்னும் கன்ஃபார்மான நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது சரி ஓகே ஸ்டோரில் டிஸ்கவுண்ட் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு எதை வாங்குவீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஐம்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க ஐம்பது அப்படின்னா பாதிக்கு பாதி இப்போ நானூறு டைமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் இரநூறு டைமண்ட்ஸில் வந்து பார்த்தோன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பண்டலு எமோட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாமே நீங்கள் ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணலாம் அதே மாதிரி கன் கிரெடிட்ஸு லெஜெண்டரி கன் எல்லாம் வந்து பார்த்தோன்னா ஜாலியாக எடுக்கலாம் ஓகேவா ஸோ அதே மாதிரி கிஃப்ட்டு ஸ்டோரு எப்போ டிஸ்கவுண்ட் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதுக்கான அப்டேட் வந்து பார்த்தோன்னா எனக்கு கிடைக்கலங்க ஓகேவா அது கூடிய சீக்கிரம் வரும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் வெயிட் பண்ணி ஓகேவா ஸோ டிஸ்கவுண்ட் வந்தது அப்படின்னா நீங்கள் எதை வாங்குவீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க கண்டிப்பாக விண்டர்லேண்டில் நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா இருக்குது அதில் இதுவும் ஒரு முக்கியமான ஈவெண்ட் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஓகே டிசம்பர் பதினஞ்சில் அப்படி இல்லை அப்படின்னா இருபது குள்ளார இருக்கலாம் இந்த ஒரு ஈவெண்ட்டு ஓகே ரைட்டு அடுத்து வந்து பார்த்தோன்னா இன்னொரு முக்கியமான ஈவெண்ட் வந்து பார்த்தோன்னா கிடச்சிருக்குதுங்க அதையும் நம்ம டி ஸ்க்ரீனில் போடுறேன்னா பாருங்கள் இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய டோக்கன் பாக்ஸ் வந்து பார்த்தோன்னா கிடச்சிருக்குதுங்க ஒரு சில டோக்கன் வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் வந்து ரிங் ஈவெண்ட் வரப்போது ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா டோக்கன் பாக்ஸாக வந்து பார்த்தோன்னா கிடச்சிருக்குது இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா விண்டர்லாண்டுக்கு நம்ம சர்வருக்கு வரக்கூடியது அப்படின்றதும் கிடச்சிருக்குது ஓகேவா ஸோ ஒன்று ஒன்றும் பார்க்கும்போது வந்து பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்கு என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தோன்னா இருக்குது இது எல்லாமே அப்படியே அந்த ஒரு ப்ளூ கலரில் ஒரு ஈவெண்ட் வந்து பார்த்தோன்னா சம்மந்தப்பட்டது அது என்ன அப்படின்னு பார்த்தனா வின்டர்லாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த ஒரு பண்டில் அதுக்கப்புறம் கன்ஸ்கின்னு அதுக்கப்புறம் வரக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா இருக்குது அதில் ஸோ அதுக்கு சம்மந்தப்பட்டது தாங்க வந்து பார்த்தோன்னா இது எல்லாமே அந்த அதுக்கப்புறம் அந்த ஓல்டு விண்டர்லாண்ட் ஈவெண்ட்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குதுல்ல அது எல்லாமே வந்து பார்த்தோன்னா ரிட்டர்ன் பேக் வரலாம் அப்படின்றதும் கிடச்சிருக்குது அதோட சேர்த்து வந்து பார்த்தோன்னா சாக்கர் ராயல் வரலாம் அப்படின்றதும் வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு கிரெடிட்ஸை பார்த்தோன்னே தெரியுது இதை தாண்டி வந்து பார்த்தோன்னா இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா இதில் இருக்குதுங்க இதெல்லாம் எப்படா கொண்டுட்டு வர போகிறீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தோன்னா எனக்கே இருந்துச்சு ஸோ பார்க்கும்பொழுது ரைட்ரா இவ்வளோ ரிங் ஈவெண்ட்டை வந்து பார்த்தோன்னா ஒழிச்சு வச்சிருக்கீங்களே அப்படின்றதையும் தோண்டிட்டு இருந்துச்சு ஓகேவா சார் ரைட்டு பார்த்துக்கோங்க நீங்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்தோன்னா பார்க்கணும் அப்படின்ட்டு தான் வந்து பார்த்தோன்னா போட்டுவிட்டேன் இவ்வளோ விஷயங்களா வந்து விண்டர்லேண்டில் இருக்க போதே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கிறது புரியுது எல்லாமே விண்டர்லேண்டில் வரப்போகிறது இல்லை அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா ஒவ்வொரு மாதத்துலேயும் வந்து பார்த்தனா கொண்டுட்டு வருவானிங்க அப்படின்றத இப்போவே நான் சொல்லிக்கிறேன் ஓகேவா ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தனா விண்டர்லேண்டில் ஒரு லுக் சேஞ்சர் பண்டில் வந்து பார்த்தோன்னா ரிட்டன் பேக் வரப்போகுதுங்க அது தானே கேட்குறீங்க அது வேற ஒன்றும் இல்லை இந்த ஐஸ் கரெக்டை மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன் ஒரு பண்டல் இருக்கும் அது பார்க்குறதுக்கு உல்ஃபு மாதிரி இருக்கும் ஸோ இல்லை கரடி மாதிரி இருக்கும் நீங்கள் எப்படி வேணாலும் வந்து பார்த்தோன்னா வச்சுக்கலாம் ஸோ அந்த ஒரு பண்டில் தான் வந்து பார்த்தோன்னா விண்டர்லாண்டுக்கு ஸ்பெஷலாக ரிட்டர்ன் பேக் வர போகுதுங்க அப்படியே ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன் பாருங்களேன் இதுதான் அந்த ஒரு பண்டிலு இது வந்து நிறையா இல்லை வந்து ஓனாயா இல்லை வந்து பார்த்தோம்னா ஐஸு பனிக்கரடியாக எப்படி வேணாலும் வந்து பார்த்தோன்னா வச்சுக்கலாம் நான் வந்து அப்படி தான் கூடுவேன் சரி ஓகே இந்த பண்டில் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அந்த ஒரு குளோவாலு அதோட சேர்த்து ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் இந்த ஒரு வின்டர்லேண்டில் ரிட்டன் பேக் வரலாம் அப்படின்றது கிடச்சிருக்குது கண்டிப்பாக ஒர்த்தான பண்டலுங்க நான் இன்றைக்கி வரைக்கும் வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு பண்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படி பார்க்கும்போது கொடூரமாக இருக்கும் அதுலேயும் வந்து பார்த்தோன்னா அந்த நெஞ்சில் ஒரு கீரல் போட்டிருப்பானுங்க ஓகேவா ஸோ அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ எத்தனை பேருக்கு இந்த பண்டில் பிடிக்கும் உங்கள்ட்ட இருக்குதா என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஸெலாம் போட்டுவிடுங்க நான் இன்றைக்கி வரைக்கும் கேமு கலாரை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்பப்போ ஓகேவா சார் ரைட்டு இதை தாண்டி விட்டுலான்றதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸ் கீழே போட்டுவிடுங்க அதுக்கப்புறம் அடுத்து வரக்கூடிய ஒரு சில முக்கமான ஈவன்ஸை பற்றி அடுத்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்த்தோன்னா டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகேவா இந்த வீடியோ தான் முடிச்சுக்கலாம் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் யூ ஆல் நீங்கள் ஃப்ரீயாக மணி ஏர்ன் பண்ணுமா அப்படி இல்லை அப்படின்னா கேமுக்கு டாப்அப் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட காசு இல்லையா அதுக்கு ஒரு சூப்பரான ஆப்பு தான் இந்த ஒரு ஆப் கண்டிப்பாக இந்த ஆப்பில் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் ஃப்ரீயாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மணி அன் பண்ண முடியும் அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நான் உள்ளார சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்ற ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைமில் ஒன்பதாயிரத்து இரநூத்தி ஐம்பத்தொம்பது ரெஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் பண்ணியிருக்கேன் இதுக்காக எனக்கு கமிஷனாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு லட்சத்தி பதிமூணாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணு ரூபா வந்து பார்த்திங்கனா கிடச்சிருக்கு இது உண்மைங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஸோ இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ட்ரஸ்டடான ஆப்பு நம்ம தலை தோனிதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிராண்ட் அம்பாசிடரா இருக்கார் கீழே ஆப்புக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பத்து ரூபாலேருந்து இருபது ரூபா வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடனே கிடச்சிரும் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ண சொல்லிவிட்டு ஒரே ஒரு கேம் ப்ளே ஓகேவா ஸோ அவங்க அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபா ஃப்ரீயாகவே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் ஒரு கேம் பிளே அவங்களுக்கு பண்ணிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ரெஃபரலுக்கு கமிஷனாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ரூபா வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு பத்து ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்க அப்படின்னா ஆறுநூறுவா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இல்லை கூகுள் பே ஃபோன்பே உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த யுபிஐ ஐடியை போட்டு ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ரால் பண்ணிக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒர்க் ஆகிட்டு இருக்கு இந்த ஆப் உடனே இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு ஃப்ரீயாக மணி ஆட் இது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பில் வந்து ஃப்ரீ ஃபயர் விளாட்றவங்க இந்த பிஜிஎம் விளாட்றவங்க அந்த கேமுக்கெல்லாம் டாப்அப் பண்ணுவாங்களா அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆஃபர் வந்து பார்த்தினா இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் கூகுள் ப்ளே ஸ்டோரில் ரிடீம் கோடு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போடுவீங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் பர்சன்டேஜ் டூ பர்சன்டேஜ் த்ரீ பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அப்போக்கப்பு எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க இது மட்டும் இல்லாமல் அமஸான் ஃபிப்கார்டு டிஸினி ஹாட்ஸ்டாரு ஜிஃபை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கனா எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் வந்து பார்த்திங்கனா இந்த ஒரு ஆப்பில் இருக்குது கண்டிப்பாக எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்பவே ட்ரஸ்ட் ஆனால் நான் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்றத கொண்டு உங்களுக்கு இந்த வீடியோ ஃப்ரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கேன் ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க ஏமுக்கு டாப் பண்ணுறதுன்ற விட எக்ஸ்ட்ரா பாக்கெட் இன்கமுக்கு இந்த ஒரு ஆப் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆப்புக்கான லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணி ஃப்ரீயாக ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா மணி அன் பண்ணுங்கள் எந்த ஒரு அமௌண்ட்டும் போடாமல் ஓகேவா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க தேங்க்யூ